உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் தூய மனசிருந்தால் செல்வத்தானே பெறும் பண்புள்ள மக்கள் வருவார்கள். ஆக பண்புள்ள மக்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள். ஆற்றல் பூர்த்திய சங்கம் இது, அருள் பூர்த்திய சங்கம். எதையும் செய்வார்கள் இந்த சங்கத்தார்கள், எதையும் செய்யும் வல்லமுள்ளவர்கள் இந்த சங்கத்துள்ள மக்கள். ஏன்னா ஞானிகள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். உலக மக்களே, இது நாளவரையில் நீங்கள் அல்லற்பட்டு துன்பப்பட்டிருக்கீங்க. அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை அகத்திய சர்வாசக தொண்டர்களுக்கு உண்டு. வருங்காலம் வருது, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். என்ன சும்மா என்ன சொல்லிகிட்டே இருக்காருன்னா, மனசை வச்சுக்கிங்க. வருங்காலத்தில், வருங்காலத்தில் இந்த சங்கந்தான உலகத்தை வடித்தம். இது சத்தியம். இது இந்த சங்கம் உள்ள அன்பர்கள் தான் உலகத்தை வழிநடத்துவார்கள். வேறைய ஆற்றல் கிடையாது யாருக்கும். எங்களுக்கு தெரியும் ஆற்றல். இங்கே உள்ள தொண்டர் அத்தனை பேரும் முருகபெருமான ஆசி பெற்றவர்கள். இங்கே உள்ள தொண்டர் அத்தனை பேரும் ராமலிங்க சாமி ஆசி பெற்றவர்கள். ராமலிங்க சாமிகள் சொன்னாலே போதும். ராமலிங்க சாமி அவர்களே, மாணிக்க வாசகா, நந்தீஸ்வரா, புஜ நமகர் சொன்னால் போதும், எல்லாமே கைகூடும். எல்லா ஞானிகளும் எல்லா ஞானிகள் பிள்ளைகள், வேல்முருகன், ராமகுமார், மாதவன், ஒரு வீரா அவர்கள், அன்பர் ரெங்கநாத அவர்கள், இல்லை ஆசி பெற்ற மக்கள் வந்திருக்காங்க இங்கே, முருகபெருமான ஆசி பெற்றவங்க. ஆக வருங்காலத்தில் அருள் பூர்த்திய சங்கம், ஆற்றல் பூர்த்தி சங்கம் இந்த சங்கம் செயல்படும். ஆனால் இப்போ சொல் என்ன செய்ய பண்ண முடியும், என்ன செய்ய நாம அவங்க இது குடியரசு நாடு முடியாச்சு இல்லை. குடியாட்சி உள்ள நாட்டில் ஒரு கடைசி கொடி மகன் ஒருவன் ஒரு பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது யார் தடுக்க முடியாது. ஆக குடியாட்சி முடியாச்சு, இது குடியாட்சி. இது அது குடியாட்சியில் யார் வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம், யாரும் தடுக்க முடியாது. இதை என்ன ஆச்சரியனா, ஏ சங்கத்தில் உள்ளவங்க அப்படி ஆற்றல் உண்டு. இந்த சங்கம் ஆற்றல் பூர்த்திய சங்கம், ஞானிகள் ஆசி உள்ள ஆசி பெற்ற சங்கம். ஆகவே இந்த சங்கத்தார்கள் தான் செய்ய போகிறார்கள். எங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏயா சும்மா சொல்கிறேன், யாரையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்பவே சொன்னாரியா, அகத்திய சர்மாசக தொண்டர்கள், அகத்திய சன்மாக சங்கம், அகத்திய சன்மாக சங்கம் தான் உலகத்தை நல்லா வழிநடத்த போகுது, ஆட்சி செய்ய போகுது. வழிநடத்துகிற ஆட்சி செய்ய போகுதியா வச்சுக்க, எழுதிக்காத குறிப்பு எழுதி குறிப்பு எழுதிக்கிட்டா எழுதிக்கிட்டோம். இந்த அகத்திய சர்மா சங்கம் தான் உலகத்தை வழிநடத்தும் உலகத்தையே. எதே அவலாட்டினா, ஆற்றல் பூர்த்தி ஆறுமுக பெருமான் இருக்கிறார், ஆற்றல் பூர்த்தி அகத்தியஸ் இருக்கிறார், ஆற்றல் பூர்த்தி புஜ்ஜன மகர்ஷி இருக்கார், ஆற்றல் பூர்த்தி திருமூலதேவன் இருக்கிறார். அவங்க ஆசைப்பட்டு செய்கிறோம், நம்மளை செய்ய முடியும். சாதாரண விஷயம் இல்லை அது, அவ்வளோ சூழ்ச்சி வஞ்சகலாம் இருக்கும். ஆனால் அங்கே ஒன்று செய்ய முடியாது. இல்லை கிளம்பும் போதே காலை எதிர்க்கும் போதே அகத்தியஸா, அடியை நீ இன்றைக்கு என்ன சிந்திக்க வேண்டும், என் சிந்தையும் செயலும் சொல்லுவான் அந்த வழிநடத்தப்பா. ஏன்னா அவர் நடத்துகிற, நீ என்ன பேசுகிற, அவர் அவரே நடத்தட்டும், எல்லாம் அவரே செய்கிறார். உலக மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை வந்து விட்டது சொல்கிறார் ராசன். கட்கி யுகம் ஆவதென்ன அதரமாக தடைன்னா, நடக்கிற கொடுமையை நான் பார்த்தேன், சகிக்க முடியல. டிவி அது டிவியில் பார்த்தா அப்போ செய்து வந்துட்டுருக்கு. நான் பார்க்குற இப்போ சீ டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொடைன்னா. ஏன் கட்டுப்படுத்த முடியாதப்பா, அது ஞானிகள் ஆசிக்கணும். முருகப்பெருமான இறக்கான், ஹோட்டல் பொருத்தி முருகப்பெருமான இறக்குறான், அண்டாமெல்லாம் கெட்டுக்கிட்டு இறங்கும். முருகா எத்தனை எவ்வளோ வேணாலும் எந்த வேணாலும் செய்யலாம், அத்தனை ஆற்றல் முருகப்பெருமான். ஞானிகள் இறங்குறாங்க, 18 சித்தர்களும் நம்ம கூட சித்தர்கள் இறங்கி உலக மக்களை காப்பாற்ற எங்கே இருக்கிறான். ஓங்காரக்குடி சார்பாக, அகத்திய சன்மா சங்க சார்பாக தான் நடத்துவோம். ஓங்காரக்குடி துறையில் ஓங்காரக்குடியில் தான் நடத்த போகுது. இதை எழுதி குறிப்பு எழுதிக்கியா, இதே ஆற்றல். ஆமாம் ஆற்றல் சொல்லுவோம், அதை என்ன சின்ன விஷயமா, அதை அது இந்த காலத்து அரசியல் இல்லை. இந்த காலத்திற்கு பழைய இந்த இவ்வளோ நெருக்கடியான, மிகப்பெரிய நெருக்கடியான இந்த அரசாங்கத்திட்ட சொல்கிறாங்க. இது ஒரு ஒரு இடத்த சொல்கிறான்னு சொன்னால் சின்ன விஷயம் இல்லையே. சொல்கிறோம், செய்வோம், வருகாலத்தை செய்ய தான் போகிறோம். நாங்கள் தான் எடுத்த போகிறோம், நாங்கள் தான் எடுத்து போகிறோம், நாங்கள் தான் உலகத்தை ஆட்சியாக எடுத்து போகிறோம். எங்கள் சங்கம் தான் எடுத்துக்கோ, எங்கள் அங்கே நண்பர்கள் தான் நடத்துவாங்க இந்த உலகத்தை. ஆகவே நல்ல வாய்ப்பு இருக்குது.